வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உன்னோடு கை கோர்க்கும் நேரம். இது எபிசோட் 15 Part-2. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி வரும் முறைக்கு விக்ரம் சைலண்ட். அகிலா சிரிச்சிட்டே, டேய் உன் பொண்டாட்டி நாங்கள் ஒன்று கடத்திட்டு போக மாட்டோம், நைட் வரைக்கும் அவள் எங்கள் கூட இருக்கட்டும், நீ போய் ஷாம் கூட இருப்போம். ஆதி பாவமா மா. அகிலா போடானா ஷாம் வா மச்சா போலான்னு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆதி அவரை ஏற இறங்க பார்க்குறாரு. ஷாம் நீ எந்த எங்களில் பார்த்தாலும் நோ ஆப்ஷன் கம் கம்னு அவர் இழுத்துட்டு போகிறாரு. ஆதி அவர் பின்னாடி போயிட்டு, டேய் உனக்கு வெக்கமே இல்லையா? ஷாம் எவன்டா அது வெக்கத்தை பற்றி பேசுறது, நீ வா மச்சான். ஆதி இவனின் தலையில் அடிச்சுட்டு அவர் பின்னாடியே போகிறாரு. இவங்களை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. அகிலா பாருக்கிட்ட போய் அவர் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சவிதா சிந்து ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. அகிலா நீங்கள் போங்கடா, சிந்து பாரு போகிறாங்க. அகிலா டு விஜய் பேப்பர்ஸ் ரெடியாங்க. சவிதா என்ன அகிலா இதெல்லாம் இப்போ? அகிலா இல்லை அணி, நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுவே மருமக முதல் முறையாக வாசியை வாயை திறந்து கேட்டிருக்கா, அதை நிறைவேற்ற வேண்டியது எங்கள் கடமை. இதில் சுயநலமும் இருக்குது, என் பிள்ளையோட சந்தோஷத்துக்காகவும் தான் நான் இதை பண்ணுறேன். சவிதா கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க. அகிலா சிரிச்சு அவங்க ஷோல்டரில் கை போட்டுட்டு, அகிலா என் மருமக சந்தோஷம்தான் என் பிள்ளையோட சந்தோஷமும், அப்போனா என் பிள்ளையோட சந்தோஷத்தையும் தானே நிறைவேற்றி வைக்கிறேன், இதில் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லோரும் இருக்கீங்களே பார்த்துக்கலாம். சவிதா கண்ணில் கண்ணீரோட, உன்ன மாதிரி ஒரு அண்ணி கிடைக்க நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அகிலா. அகிலா ஓய் என்ன சென்டிமெண்ட்டா, நீ எனக்கு அண்ணி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்மா, அதை மறந்துடாத. சவிதா விஷாக்கா அகிலாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. சிரிச்சுட்டே இவங்கள பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் ஸ்மைலோட, யூ ஆர் தி பெஸ்ட் கிஃப்ட் ஃபார் அஸ் அகிலா. அகிலா ஸ்மைல். எல்லாரும் ரூம் போயிடுறாங்க. விக்ரம் போக போகிறாரு. சந்தியா அவர் கையை பிடிச்சி நிறுத்துறா. விக்ரம் திரும்பி பார்க்குறாரு. சந்தியா என்ன ஏன் மாமா அவாய்ட் பண்ணுறீங்க? விக்ரம் இங்கே பாருமா, நான் ஏன் உன்னை அவாய்ட் பண்ண போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன். அவள் கையிலிருந்து கையை எடுத்து விட்டுட்டு போகிறாரு. சந்தியாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. விக்ரம் எப்படி பண்ணது? அவள் ஸ்பீடாக ஒரு ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு செம்மையாக அழகுறா. சந்தியா என்னை ஏன் மாமா உங்களுக்கு பிடிக்காமல் போச்சு? நான் என்ன மாமா பண்ணேன்? உங்களை லவ் பண்ணது தப்பா மாமா? உங்கள் கூடவே இருந்தப்போ எனக்கு இது காதல்னு தெரியல மாமா. ஆனால் எப்போ உங்களை விட்டு போகணும்? அந்த நிமிஷத்துலேருந்து உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் மாமா. எனக்கு நீங்கள் வேணுமாம்மா, என்னை வெறுத்துறாதீங்க மாமா. கீழே உட்காந்தளரா ஆட்ச் விக்ரம் ரூம். விக்ரம் வேகமாக கதவை சாத்திட்டு அவர் பெட் மேலே உட்காந்து அவர் தலையில் கை வச்சு எதையோ யோசிக்கிறாரு. ஃப்ளாஷ்பேக் ஓப்பன். விசாகா பிரபா விஷ்ணு மூணு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைட் போன விக்ரம் இவங்க பேசுகிறத கேட்டு நிற்கிறாரு. விஷாக்கா விஷ்ணு சந்தியாவுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுப்பா. விஷ்ணு நானே இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சம்மா. பிரபா அப்போ உனக்கு ஓகேவாப்பா? விஷ்ணு இதில் நான் சொல்ல எதுவுமே இல்லைப்பா, அவளோட கல்யாணம் நமக்கு பெரிய கனவு. இப்போ நான் காதலிச்சு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இவ தான் உங்கள் மருமகன் சொன்னால், ஆனால் எனக்கு தெரியுமா உங்களுக்கு எங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பெரிய கனவுன்னு. நீங்கள் தான் எனக்கு ஏற்ற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்க, ஆனால் நான் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கல, அதை சந்தியா மூலிமா நீங்கள் நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க. விசாக்கா ஸ்மைலோட, ஆமாம் விஷ்ணு சந்தியாவோட கல்யாணம் எங்களுக்கு மிகப்பெரிய கனவு. விக்ரம் அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியாமல் அவர் ரூமுக்கு போயிடுறாரு. விசாக்கா கட்டணும், ஆனால் நீ சொன்ன ஒன்று தப்பு, நாங்கள் பார்த்த பொண்ணு பையனை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னப்பார், அது தப்பு. விசாக்கா எங்கள் பசங்க விருப்பம் தான் எங்கள் விருப்பமும், எங்கள் பசங்களோட செலெக்ஷன் எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும், நாங்கள் நம்புகிறோம். ஸோ நாங்கள் எப்போவுமே எங்கள் பசங்களோட சந்தோஷத்துக்கு குறுக்க நிற்க மாட்டோம். விஷ்ணு ஒருவேளை சந்தியா யாரையாச்சும் காதலிச்சா? பிரபா ஸ்மைலோட, அவனுக்கே கண்ணை மூடிட்டு எங்கள் பொண்ணை கொடுப்போம். விஷ்ணு ஸ்மைல் அண்ட் ஹக்ஸ் தேம் ஃப்ளாஷ் பேக் அண்ட் விக்ரம் கண்ணில் கண்ணீரோட, உன்னை நான் எப்போ காதலிக்க ஆரம்பிச்சேன்னு தெரிலடி, ஆனால் இப்போ நீ இல்லைன்னா நான் இல்லைன்ற நிலைமையில் நிற்கிறேன்டி. ஆனால் என்னால் இதை உங்கள்கிட்ட என்றைக்கும் சொல்ல முடியாது. எனக்கு நம்ம காதலை விட நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என்னை மன்னிச்சிருடி. என்னால் உங்கள்கிட்ட எப்பவும் என் மனசில் இருக்கிறத சொல்ல முடியாது. கண்ணை தொடச்சி அப்படியே பெட்டில் படுக்கிறாரு. அட் சந்தியாரும் அவள் அழுதுகிட்டே இருக்கா டோர்கிட்ட சாஞ்சி உட்காந்து. சந்தியா நீங்கள் என்றைக்கு என் மனசில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வரப்போ நீங்கள் என் பக்கத்தில் இல்லைம்மாம்மா. இப்போ நீங்கள் என் பக்கத்தில் இருந்தும் என் காதலை சொல்ல முடியாமல் தவச்சிட்ருக்கேம்மாம்மா. அழுதுகிட்டே கீழே படுக்கிறான்.
விக்ரம் சைட் அவர் படுத்துட்டே இருக்காரு. அப்ப சந்தியோட ஃபேஸும் விஷாக்கா பிரபா விஷ்ணு பேசுறதெல்லாம் அவருக்கு ஃபிளாஷ் ஆகிட்டே இருக்கு. அப்படியே தலையை பிடிச்சிட்டு அப்படியே கண்ணை மூடுறாரு. அப்ப அவருக்கு சந்தியோட ஃபேஸ் வந்துட்டே இருக்கு. அவர் சட்டுன்னு எழுந்து உட்காடுறாரு. நேராக எழுந்து வாஷ்ரூம் போய் சவர் ஆன் பண்ணி விட்டுட்டு அது கீழே நிற்கிறார். வால் மேலே கை வச்சுட்டு சீன் ஃபேஸ் டு நைட். எல்லாரும் கீழே சாப்பிட வராங்க. பாரு அவர் ரூம் விட்டு வெளியே வரா. ஆதியும் கரெக்டாக வராரு. பாருவை பார்க்குறாரு. பாரு அவரை பார்த்து ஸ்மைலோடு வரா. ஆதி அவர்கிட்ட நெருங்கிக்கிட்டே வராரு. பாரு அவர் கிட்ட வந்துட்டா. கரெக்டாக ஸ்டெப் கிட்ட ரெண்டு பேர் ஒருத்தர் கண்ணை ஒருத்தர் பார்த்துட்டே நிற்கிறாங்க. அப்போ ஷாம் சிந்து வராங்க. ஷாம் ஆதிக்கிட்ட மச்சான். ஆதி நோ ரெஸ்பான்ஸ். ஷாம் ஜி ஆதி நோ ரெஸ்பான்ஸ். ஷாம் ஷோல்டர் டேப் பண்ணி டே ஆதித்யா. ஆதி கம்ஸ் டு ரியாலிட்டி அண்ட் ஷாமை கோபமாக பார்க்குறாரு. ஷாம் மைண்ட் வேஸ் ஆஹா முறைக்கிறானே எஸ்கேப் ஆயிருசாமு. ஷாம் வாங்க வாங்க போகலான்னு சிந்து பரவிழ்த்துட்டு போயிடுறாரு. ஆதி அவர் பார்த்து சிரிச்சிட்டே போகிறாங்க. அட் டைனிங் ஹால் எல்லோரும் இருக்காங்க. சந்தியா விக்ரமே பார்த்துட்டு இருக்கான். ஆனால் விக்ரம் அவளை கண்டுக்கவே இல்லை. இதை ஆதி நோட் பண்ணுறாரு. பாரு என்னாச்சு மாமா? ஆதி ஒன்றும் இல்லைம்மா. பாரு அப்பயே சாப்பிடாம இருக்கீங்க. ம், சாப்பிடுங்க. ஆதி ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்றாரு. ஆதி மைண்ட் வேஸ் என்னாச்சு விக்ரமுக்கு? அவன் முகமே சரியில்லை. சந்தியா முகமும் சரியில்லை. ரெண்டு பேர் எதுவும் ரொம்ப நேரம் அழுத மாதிரி இருக்குது. என்னாச்சு உங்களுக்கு? இதை பற்றி விக்ரம்கிட்ட பேசியே ஆகணும். பாரு அவரை டேப் பண்ணுறா. ஆதி ரியாலிட்டிக்கு வந்து பாரு பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்றாரு. பாரு மைண்ட் வேஸ் என்னாச்சு இவருக்கு? ரொம்ப நேரம் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காருன்னு யோசிச்சுட்டு திரும்பினவ அப்போ தான் விக்ரம் சந்தியாவை நோட் பண்ணுறான். பாரு மைண்ட் வேஸ் இவங்களுக்கு என்னாச்சு? இவன் மூஞ்சி எப்படி வச்சுருக்கான்? இவ்வளோ சரியில்லை. என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும்? ஒருவேளை மாமாவும் இதான் யோசிச்சிருப்பாரோ. இப்படி சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஹாலுக்கு வராங்க. அகிலா தேவ் விஷ்ணு நீங்கள் ஆதிஷாம் ரூம் ரெடி பண்ணிட்டீங்களா? தேவ் பண்ணிட்டுமே பெரியமா. அகிலா ஓகேப்பா. ஆதிஷாம் நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க. ஆதி பாரு பார்த்து கண்ணடிச்சிட்டு போகிறாரு. பாரு பிளஷிங். பாரு சிந்து அகிலா அவங்க ரூமில் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. சவிதா விசாக்காவும் இருக்காங்க. தேவகியும் வராங்க. தேவகி அகிலா இந்தா இது என்னோட மாமியார் எனக்கு கொடுத்த நகைங்க. இது என் பேத்திங்களுக்கு போட்டு விடு. அகிலா ஸ்மைலோட அந்த நகையெல்லாம் பாரு சிந்துக்கு போட்டு விடுறாங்க. அப்போ அங்கேருந்து சாந்தி சர்வெண்ட் பால் சொம்பு எடுத்துகிட்டு வராங்க. விசாக்கா அதை வாங்கி பாரு சிந்து கையில் கொடுக்குறாங்க. அகிலா இன்னும் 10 மாதத்தில் என் கையில் என் பேரனோ பேத்தியோ இருக்கணும், புரியுதா? பாரு சிந்து ஹெவியாக பிளஷிங் பண்ணுறாங்க. பாரு போங்கத்த. சவிதா என்ன சிந்து உனக்கு தான் புரிஞ்சுதா? சிந்து போங்கத்த. எல்லோரும் அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. பாரு சிந்து அகிலா தேவகி சவிதா விஷாக்கா கல்லு வந்து ஆசிரியம் வாங்குறாங்க. அப்போ அங்கே அஞ்சலி மாயா வராங்க. அகிலா மாயா நீ பாருவை கூட்டிகிட்டு போடா. சவிதா அஞ்சுமா நீ சிந்து விட்டுட்டு ஒரு ரூமுக்கு போடா. அஞ்சு சரிங்கத்தன்னு மாயா பாருவை கூட்டிகிட்டு போகிறான். மாயா என்னக்கா ரொம்ப வெக்கப்படுற, மாமா கொஞ்சம் மிச்ச வை. அப்புறம்ப்பா என் ப்ரின்ஸ். பாரு ஏ வாழு நீ ரொம்ப பேசுகிற, பொடி. மாயா சிரிச்சிட்டு ஆஹா சீக்கிரமாக சித்தி ஆக்கிட்டுங்க அக்காவே. பாரு உன்னை பொடி இப்படி பேசிட்டு ஆதிரமுக்கு வந்துட்டாங்க. மாயா பாரு ஆதிரமுக்கு விட்டுட்டு மாயா ஆல் தி பெஸ்ட் அக்கா. பாரு ஏண்டி நான் என்ன ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போகிறேன். ஆல் தி பெஸ்டா, போடி வாழு. மாயா ஓடிட சிரிச்சிட்டே. பாரு பால் சுமோடு உள்ளவரா. ஆதி அவளுக்கு பின்னாடி நிற்கிறாரு. அப்படியே டோர் சாத்துறாரு. பாரு சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்குறான். ஆதி அவளை பார்த்து சிரிச்சிட்டே அவர் கையை மட்டும் மேலே தூக்கி மேலே லாக் போடுறாரு. ஆதி பாரு சைடு திரும்பி நின்று டோர் மேலே சாஞ்சு நின்றுட்டு அவர் கையை மட்டும் மேலே தூக்கி டோர் லாக் பண்ணுறாரு. பாரு கொஞ்சம் நர்வஸ் ஆகிறா. பாரு மாமா. ஆதி அவகிட்ட நெருங்கிக்கிட்டு என்ன பொண்டாட்டி ரொம்ப டைப் அடிக்குது. பாரு மாமா வேணாண்டா கிட்ட வராத. ஆதி அவளை நெருங்கிக்கிட்டே இதை நீ நான் உன் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி சொல்லும்போது கூட நான் கேட்கல, இப்போ கேட்டுருவேன். பாரு சினுங்களா மாமான்னு அவரை ஹக் பண்ணிக்கிறான். ஆதி சிரிச்சிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. ஆதி என்னடி இது, நம்ம என்ன நகை கடைக்கு ஆடாக எடுக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள எதுக்கிட்டு இவ்வளோ நகை? பாரு போட்டு விட்டது பாட்டி, என்னையும் கேட்குறீங்க? சும்மா கேள்வி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க மாமா. ஆதி ஓய் பொண்டாட்டி என்னடி ஃபுல் ஃபார்மில் வந்திருக்க போல. பாரு கடுப்பா, யோ நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டியா? கடுப்பாக போய் பெட்டில் உட்காடுறா. ஆதி அவளை பார்த்து சிரிச்சிட்டு அவள் பக்கத்தில் போய் உட்காடுறாரு. ஆதி ஓய் பாரு கடுப்பா என்ன? ஆதி நிச்சயமாக சொல்லு, நான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன். பாரு ஆமாம் நீங்கள் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்கன்னு திரும்புகிறான். ஆஃப் சைடில் ஆதி பாரு பேக்ட் பிடிச்சி டிப்ளாக் பண்ணுறாரு. பாரு ஷாக்காக வர பார்க்குறான். பிகாஸ் அவ எதிர்பார்க்கல.
ஆதி சிரிச்சு அவளை பார்த்துட்டு இருக்காரு. பாரு கொஞ்ச நேரத்தில் ரிலாக்ஸ் ஆகி அவளை சிரிச்சு ஆதி கிஸ் பண்ணுறா. ஆதி கண்ணால் ஓகேவான்னு கேட்க பாரு சிரிச்சு ஓகேன்னு சொல்கிறா. ஆதி அப்படி பாரு பெட்டில் சாய்க்கிறாரு. பாரு பேலன்ஸுக்கு ஆதியோட ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிக்கிறா. ஆதி ஹார்மோன் ஸ்டார்டிங் ஹிஸ் ஒர்க். ஆதி பருவம் ரிலீஸ் பண்ணிவிட்டு பாரு சைட் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. பாரு சினுங்கிறான். பாரோட ஸ்லீவ் வரைக்கும் அவர் சோடலில் கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. பாரு அவுட் ஆஃப் தி வேர்ல்டு. பாரு சினுங்கிறான். மாமா ஆதி அவள் ஹிப் சரி விளக்கி அவன் நேவலில் கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. பாரு ஆ மாமா. ஆதி இஸ் இன் ஹிஸ் ஓன் வேர்ல்டு. அவள் ஹிப்பில் கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. பாரு ஆதி ஷோல்டர் டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஆதி பைட்ஸ் ஆன் ஹேர் ஹிப் டீப்லி. பாரு வேறு வேடில் இருக்கனால அவளுக்கு அந்த வழி தெரியல. ஆதி மேலே வர்றாரு. பாருவை பார்க்குறாரு. அவள் கண்ணு மூடி இருக்கான். ஆதி அதை பார்த்து அவள் செக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. பாரு ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆதியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஆதி என்ன பொண்டாட்டி இதுக்கு எப்படி சேர்ந்துருச்சு, நான் இன்னும் ஒன்றுமே பண்ணலையே, இப்போ சொல்லு நான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன். பாரு சிரிச்சுட்டு இப்போ நீங்கள் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்க மாமா. ஆதி சிரிச்சுட்டு அப்படி ஒத்துக்கிறவரை நான் ப்ரூவ் பண்ணியே தீருவோம் பொண்டாட்டின்னு அவள் பக்கத்தில் படுத்து அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அவள் நோஸில் கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. அவள் செக்ஸில் கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. ஆதி இதுன்னு ஆப்பிளா பொண்டாட்டி இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு. பாரு செமையாக வைக்கப்படுறான். அவள் ஃபேஸ் பிங்கிஸ் ஆயிடுச்சு. ஆதி அதை பார்த்து சிரிச்சுட்டு அவர் ரொட்டேட். பண்ணுறாரு ஆதி கீழே பாரோர் மேலே. பாரோர் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்படியே ஒரு நோஸில் கிஸ் பண்ணி பைட் பண்ணுறான். அப்புறம் ஒரு செக்ஸில் கிஸ் பண்ணி பைட் பண்ணுறான். லாஸ்ட்டாக அவர் லிப்ஸை பார்க்குறான். ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. பாரு ஸ்மைலோட அவர் லிப்ஸில் அவள் கையை வச்சு இழுத்து கிஸ் பண்ணி அப்படியே பைட் பண்ணுறான். ஆதி ஆ பொறுமடி. பாரு சிரிச்சுட்டு அச்சோ சாரி மாமன் மறுபடியும் கிஸ் பண்ணுறான். ஆதி ஸ்மைலோட அவளை ரொட்டேட் பண்ணி அவள் மேலே வெயிட் போடாமல் படுத்து அவள் ஹிப் சரி வருடிட்டு வந்து அவள் சாரி பண்ணி ரிமூவ் பண்ணுறாரு. அவள் ஏர்ஸில் கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. அவள் இயர்ரிங்ஸை கழுறாரு. அவள் நெக்கோட எண்ணில் கிஸ் பண்ணிக்கிட்டே அவரோட கை அவளோட பேக் நெக்கில் கொண்டு போய் அவளோட நெக்லேஸுக்கு ரிமூவ் பண்ணுறாரு. அவர் அவளோட ஷோல்டர்லேருந்து வருடிக்கிட்டே அவள் கையில் இருக்க பேங்கிள்ஸை ரிமூவ் பண்ணுறாரு. அப்போது அவளோட ப்ளவுஸ் ஸ்லீவ்ஸையும் இறக்கிட்டு அவள் ஸ்டொமக்கை வருடிக்கிட்டே அவளோட ஹிப் செயினை ரிமூவ் பண்ணுறாரு. பாரு பேலன்ஸுக்கு அங்கே இருக்க பில்லோ பிடிச்சிக்கிறான். அப்புறம் அவளோட ஷோல்டரில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவள் சாரி பின்ன ரிமூவ் பண்ணுறாரு. அப்படியே அவள் மேலே இருந்து சாரி எடுக்கிறாரு. பாரு ஆதி கண்ணை தவிர வேற எதையும் பார்க்கல. சேம் ஆதி பாரு கண்ணை தவிர வேற எதையும் பார்க்கல. பாரோட லோயர் நெக்கில் கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. பாரு பேலன்ஸுக்கு ஆதி ஹேரை டைட்டாக பிடிக்கிறான். ஆதிக்கு அவரோட ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆக ஆதி பாரோட டீப் லோயர் நெக்கில் கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. அப்படியே ஒரு ப்ளவுஸ் ஹூக்கில் கை வைக்கிறாரு. ஒவ்வொரு ஹூக் மேலே கிஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறாரு. பாரு மாமா. ஆதி என்னடி. பாரு பெட் ஸ்ப்ரெட். ஆதி அவளை பார்த்து சிரிச்சு கண்டிப்பாக வேணுமா. பாரு சின்னங்களா மாமா. ஆதி அவளை பார்த்து சிரிச்சு பெட் ஸ்ப்ரெட் எடுத்து க்ளோஸ் பண்ணுறாரு. தே சேரட் நியூ பார்ட்ஸ் ஆஃப் தேர் லைஃப் சீன். அப்படியே அங்கே இருக்க லவ் பேர்ட்ஸ் மேலே ஃபோக்கஸ் ஆகுது. அட் ஷாம் சிந்தூரும் சிந்து உள்ள வந்து சொம்ப கீழே வச்சு ஷாமை தேடுறான். அங்கே ஷாமில் சுற்றி தேடிட்டுருக்கான். அப்போது பால்கனி டோர் ஓப்பனில் இருக்குது. அங்கே போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்து ஷாம ஷாக் அண்ட் ஸ்டாண்டர்டு. பிகாஸ் ஷாம் அங்கே ஒரு குட்டி டென்ட் மாதிரி கட்டி அதுக்கு வெளியில் நிறைய கோல்டன் கலர் ஸ்லைட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. சிந்து அதை பார்த்து ஸ்டாண்டர்டு. ஷாம் அவளை பார்த்து சிரிச்சுட்டு அவள் கிட்ட போய் சோடரில் கை போடுறாரு. சிந்து கம்ஸ் டு ரியாலிட்டி. ஷாமை திரும்பி பார்க்குறான். ஷாம் ஸ்மைலோடு அந்த டென்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. சிந்து எக்ஸ்ட்ரீம் ஷாக்கு. பிகாஸ் அதுக்குள்ளே ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட், அதில் ஹார்ட் ஷேப்பில் ரோஸ் பெடல்ஸால் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காரு. ஷாம் ஸ்மைலோட சிந்துவை பார்க்குறாரு. சிந்து ப்ளஷ் பண்ணுறான். ஷாம் அவள் ஸ்மைலை சம்மதமாக எடுத்துட்டு அவளை அப்படியே பெட்டில் சாய்க்கிறாரு. அவளை அப்படியே லிப் லாக் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் சிந்துவோட சாரி ப்ளவுஸ் இன்ஸ்கெட்லாம் சீலிங்கில் விழுது. அப்புறம் ஷாமோட ட்ரெஸ்ஸும் வெளியே வருது. தே ஷேர் தேர் நியூ பிகினிங். காதல் தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.